வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கேட்டுகிட்டு இருக்க சேனல் ட்ரைவல் எடர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பார்க்க வரோம்னா, பாத்திரம் வளர்க்குறதுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போடுற பாத்திரத்தை உங்கள் அம்மா வளர்க்கலாம், இல்லாட்டி நீங்களே உங்கள் செல்ஃபில் கூட வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் எப்படி செய்ய போகிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுவும் தேங்காய் நாரை வச்சு செய்ய போகிறோம். வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற தேங்காய் நாரை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதை வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் செய்யலாம்ல. அந்த ஸ்க்ரப்பர் உங்கள் வீட்லேயும் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அட்டை எடுத்துக்கங்க, நான் லைன் டேட்ஸ் அட்டை எடுத்துக்கிறேன். அந்த லைன் டேட்ஸ் அட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான அட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி கூட எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப், எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம்னா, இது வந்து நம்மளோட ஸ்க்ரப்பரோட பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ரவுண்டு போடுறதுக்கு சிடி மார்க்கர் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் அது அழியாமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் வெட்டும் போது ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க சுற்றி ரவுண்டு மாதிரி. அப்புறம் அந்த கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி விட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வெட்டினேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வெட்டி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக வெட்டி எடுத்துட்டேன். இது போலே நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெட்டி எடுத்ததை சுற்றி பஞ்சு ஒட்டிக்கணும். பின்னாடி பக்கம் ஒட்டாதீங்க. பாருங்கள், நான் பஞ்சு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இது போலே நீங்களும் பஞ்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை சுற்றி நம்ம நூல்கண்டை சுற்ற போகிறோம். எதுக்கு இந்த நூல்கண்டுனா, இப்போ நம்ம தேங்காய் நாரை அதை சுற்றி ஒட்டும் போது நம்ம பஞ்சு மேலே ஒட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, நூல்கண்டை மேலே ஒட்டினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம சுற்றி எடுத்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நூல்கண்ணை சுற்றி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக சுற்றிடாதீங்க நண்பா. ஓகே, இப்போ நம்ம சுற்றி எடுத்தது சுற்றி நம்ம தேங்காய் நாரை யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். தேங்காய் நார் கொஞ்சம் பதமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. அது வந்து தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதான் இப்போ நம்ம சுற்றி எடுத்துப்போம். சுற்றி எடுக்கிறது வீடியோவில் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தது டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, பாருங்கள், நான் வந்து வீடியோ சுற்றி எடுத்துட்டேன். இது போலே நீங்களும் சுற்றி எடுத்துக்கோங்க. பின்னாடி அவ்வளோவோ சுற்றி எடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டில் மட்டும் எல்லாமே சுற்றி கவர் ஆனால் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை சுற்றி பிசுறு பிசுறாக இருக்குல்ல, அந்த பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மீதி உள்ள பிசுலாம் நம்மளால் கட் பண்ண முடியாது. அந்த பிசுலாம் நம்ம எப்படி எடுக்கிறது, அதுக்கு தான் நான் இப்போ நரம்பை யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, நரம்பை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டியாச்சு. செகண்ட் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்க்ரப்பர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன புடி மட்டும் நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி புடி எடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த புடி ஒரு பாட்டில் கேப்பை கட் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். அதனால் பின்னாடி அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஜெல்லு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட கழுவி காமிக்கிறதுக்காக நான் வந்து தட்டை மட்டும் கொஞ்சம் கழுவி காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள், இது உண்மையாக ஒர்க் ஆகுதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் நம்ம அம்மா கூட போகலாம், அதனால தான் உங்ககிட்ட கழுவி காமிச்சிருக்கேன். பாருங்கள், எப்படி இந்த ஸ்க்ரப்பர் செய்யறது நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்ரிஷியேட் பண்ணுறதுனா நம்ம எல்லாருமே கிளாப் தட்டி தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம், இல்லாட்டி வாயால் தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களோட விரலை வச்சு உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு இப்போ ஒரு புதுசான அப்ரிஷியேஷன் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். லைக் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். அது மட்டும் நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அது அப்ரிஷியேஷன் கிடையாது. நீங்கள் ஏதாவது என்னோட வீடியோ போட்டதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே தானாக வந்துடும். ஆனால் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது புது புது ஐடியாஸ் தோணுச்சுன்னா அந்த ஐடியாஸை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.